ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. எல்லாருக்குமே ரொம்ப காமனா, ஆண்களானாலும் சரி இல்லை பெண்களானாலும் சரி, ஃபீல் பண்ணுறது என்னன்னா டார்க் அண்டர் ஆர்ம்ஸ். இந்த டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் எதனால் வருதுன்னா, அழுக்குகள் சேர்றதாலையும் ஹேரை வந்து சரியாக ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதாலையும் இந்த டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் வருது. அது மட்டும் அல்லாமல் ப்ராப்பராக கிளீன் பண்ணாத போது, வியர்வை அதிகமாக இருக்கும்போது, ஈரப்பதமாக இல்லாட்டினாலும் இல்லை ஸ்க்ரப் பண்ணும் போதோ அதிகமான வியர்வை டஸ்ட் இருக்கிறதால இந்த அண்டர் ஆர்ம்ஸ் டார்க்காக மாறிடுது. நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணால் இந்த அண்டர் ஆர்ம்ஸ் டார்க் ஆகிறத சரி பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பால், எலுமிச்சம்பழம், லவங்கப்பட்டை. பட்டை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட்டராக வேலை பண்ணி ட்ரை ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது. இது ஸ்கின் மேலே இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இந்த லவங்கப்பட்டை பொடியை ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக இதில் எலுமிச்சம்பழம், ஒன்று இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறை இதில் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்டை பொடியை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பாலை சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்தாலே போதும். இதில் நீங்கள் காய்ச்சாத பாலை பயன்படுத்துங்க. அடுத்ததாக இதில் ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எலுமிச்சை சாறில் அசிட்டிக் ஆசிட் இருக்கிறதால இது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ப்ளீச்சிங்காக வேலை செய்யுது. அதனால டார்க்னஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஒயிட்னிங்காக மாற்றுது. ஸோ அதனால விட்டமின் சி இருக்கிற எதனாலும் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு ஜூஸ், தக்காளி ஜூஸ் இந்த மாதிரி எதனாலும் சேர்த்துக்கிடலாம். ஸ்கின்ல இருக்கிற டார்க்னஸை ரிமூவ் பண்ணுது. நமக்கு வியர்வை வரும்போது அதில் இருந்து துர்வாசனை வர்றதால அதை கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் யூஸ் ஆகுது. இதை அண்டர் ஆர்ம்ஸில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி ஒரு 5 இருந்து 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு வாஷ் பண்ணிடலாம். முதல்ல யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக டார்க் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் பண்ண பிறகு இந்த பேக்கை கொஞ்சம் அப்ளை பண்ணி 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க தினமும் செய்யலாம், இல்லாட்டி வாரத்தில் 3 தடவையும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் ரிமூவ் பண்ணி நல்லா ஒயிட்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ண பிறகு ஒரு பேக்கா போடணும். வாஷ் பண்ண பிறகு ஒரு சிம்பிளான பேக்கை போடலாம். அது என்னன்னா ஆலோவேரா ஜெல்ல அப்ளை பண்ணுங்க. ஆலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்னை மாய்ச்சரைசரா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஸ்க்ரப் பண்ணி இருக்கிறதால ஸ்கின் நல்லா ரஃபா இருக்குது. ஸோ அதனால இந்த ஆலோவேரா ஜெல்ல அப்ளை பண்ணா ஸ்கின் நல்லா ஹெல்த்தியா இருக்குது. ஸோ அதனால வியர்வை வராமல் நம்மளை காப்பாற்றுது. அது மட்டும் அல்லாமல் இது ஸ்கின்னோட பிஹெச் லெவலையும் மெயின்டைன் பண்ணுது. அதனால ஸ்கின் அதிகமாக ரஃப் ஆகாமல், அதிகமாக வியர்வை வராமலையும் தடுத்து இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இது அண்டர் ஆர்ம் டார்க்னஸ்க்கு நல்ல மாய்ஸ்சரைசராக ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் ஸ்க்ரப் பண்ண பிறகு இந்த ஆலோவேரா ஜெல்லை அப்ளை பண்ணால் உங்கள் அண்டர் ஆர்ம்ஸ் டார்க்னஸ் சரியாகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் டிஸ்லைக் பண்ணுறவங்க என்ன ரீசன் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். உங்கள் அபிப்பிராயம் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ நம்ம தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தன், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.